ஹே கைஸ், நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்துருந்தீங்க, நம்ம வீடியோ பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சேனலுக்கு பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அழுத்திக்கோங்க, அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு டைமுக்கு வரும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் டிஎஸ்ஆர் வ்ளாக்ஸ். இந்த வாக்கெலாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம வண்டியை வந்து நம்ம சர்வீஸுக்கு கொண்டு போக போகிறோம். இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது, திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் வந்த பிரச்சனைகள்னு சொல்லலாம். இதையெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் போக போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 11:30 ஆச்சு. ஒரு 2-3 சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம சில மாற்ற வேண்டிய பார்ட்ஸ் இருக்குது அதையும் மாற்றிட்டு வரப்போகிறோம். நம்ம போகிறது எங்கேயும் கேட்டால் கோயம்புத்தூரில் இருக்கிற ஆதித்யா பஜாஜுக்கு போக போகிறோம். சுங்கம் பகுதியில் இருக்கிற ஆதித்யா பஜாஜுக்கு போக போகிறோம். அங்கே போய் உங்களுக்கு நான் வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து வண்டியில் என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம அதை என்ன எதை ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று வந்துட்டு 2021 வந்துட்டு இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு டூரிங் டாமினா டூரிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஃப்ரண்ட்டு கார்டு அந்த பின்னால் வந்து அந்த பேனியர்ஸ் வைக்கிற மாதிரியான செட்டப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டப்பெல்லாம் நம்ம வண்டிக்கு மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத வந்து அவங்க டீட்டெயில் கேட்க போகிறோம். டீட்டெயிலாக கேட்டுட்டு அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம வண்டியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, நம்ம அதில் என்னென்ன சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த சர்வீஸ் ஒர்க்கில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில், இன்ஜின் ஆயில் எல்லாமே செக் பண்ணணும். நான் எல்லாமே செக் பண்ணிடுவேன், எப்பவுமே தினமும் செக் பண்ணிடுவேன். ட்ரைவ் பண்ணும்போது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, இருந்தாலும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும், அது வந்து நம்ம பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி டிஸ்க் ஆயில் கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி வந்து டிஸ்க் ஆயில் ரிசர்வர், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல உடஞ்சி போச்சு. இது உடஞ்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாள் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கும், இப்படி இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதில் வந்து மேலே இந்த இடத்துல வந்து அப்படியே கவர் ஆகி வரும், ஆனால் வந்து இது அந்த இடத்துலையே உடஞ்சிருச்சு போட்டிருக்குது. அதனால் வந்து இது இப்படி இது வந்து வண்டி ட்ரைவ் பண்ணும்போது இப்படி கழுந்துட்டு இப்படி விழுந்துருது. ஸோ இது வந்து சேஃப்டியே கிடையாது, உடஞ்சிருச்சு. இந்த ஆயில் வந்துட்டு ஆயில் ரிசர்வியர் வந்து டேமேஜ் ஆகிருச்சு அப்படின்னா ஆயில் பூரா வெளியே போயிடும், இப்போ பிரேக்கிங் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டுங்க, நம்ம வண்டியோட செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து மொத்தமாக முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வெளியே அவுட்டர்லேருந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வண்டியிலே வர லைன்ஸ், இது எங்கடா எதாவது டேமேஜ் பண்ணியான்னு கேட்காதீங்க, எதுவும் நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டோட இந்த டீத்து பார்த்தீங்களா, டீத்தோட இந்த ரேடியஸ், இந்த ரெண்டு டீத்துக்கு இருக்கிற ரேடியஸ் வந்து அதிகமாகிருச்சு. என்ன கேட்டால் டீத்தில் இந்த இடமும் உள்ள இந்த இடமும் தேஞ்சிரும், ரன்னாக்கு தேஞ்சிரும். நீங்கள் வந்துட்டு இதுக்கு தான் அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்காக தான் வந்து நீங்கள் லூப்ரிகேஷன்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த லோடு வந்துட்டு இப்போ அதிகமாக இருக்குது, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரேடியஸ் அதிகமாகிருச்சு, இது வந்து ஓவராக உள்ள லோடாகி போகும். அதனால் வந்து நம்ம அதை மாற்றிட்டோம் அப்படின்னோம்னா அந்த நாய்ஸ் வராது. உள்ளே லோட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நாய்ஸ் கறக்க கறக்க கறக்குன்னு ஒரு நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதை சேஞ்ச் பண்ணிடுறது வந்து பெட்ரு. செயின் ஸ்பிராக்கெட்டில் நீங்கள் டைமுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. இது வந்து செயின் ஸ்பிராக்கெட் ஓடுறது வந்து எனக்கு கரெக்டாக 17,900 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த செயின் ஸ்பிராக்கெட்டு. நான் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய லெவலில் பண்ணல, இப்போ வந்து அதை மாற்ற போகிறோம். அண்ட் ரெண்டாவது கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது, அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேஃப்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு பம்பர்னு சொல்லுவாங்க, இந்த பம்பர் வந்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த பைப் வரும், கீழே வந்து ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருப்பாங்க, மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ வந்து டைரெக்டாக இதுக்குள்ளே போகிற மாதிரி மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்ஜினோட இந்த கொஞ்சம் வைப்ரேஷன் வர்றதில் இது தாங்க மாட்டேங்குது. இந்த இடத்துல இப்போ கட்டாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள கட்டாய் எப்படி லாக் ஆகிட்டுருக்கும், இந்த கட்டாய் நின்றுக்கிற மாதிரியே வந்துட்டு நின்றுக்குது அப்படிங்கிறக்காக அதிகமாக லோடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு புஷ் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு பார்த்தீங்களா, இந்த புஷ்ஷு, இந்த புஷ்ஷை போட்டு அந்த புஷ்ஷை வந்துட்டு அந்த சேஸில் வந்து மவுண்ட் பண்ணி இதில் வந்து ஹோல் இருக்கும், ஹோலில் வந்துட்டு இதையே பட் பண்ணி இந்த ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிடுவாங்க. அப்போ என்னென்னு கேட்டால் வைப்ரேஷனை கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணும், இந்த சைடு பம்பருக்கு வந்து அதிகமாக லோடு இருக்காது, அப்போ உங்களுக்கு வந்து உடையாது, வைப்ரேஷன் வந்துட்டு கொஞ்சம் தாங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் கொண்டு போய் நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஆமாங்க இப்படி பண்ணிகிட்ருக்கேங்கன்னு சொல்லி போட்டு ஆதித்யா பஜாஜ் கோயம்புத்தூரில் தான் மாற்றி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4,000 ஒரு 4,200 கிலோமீட்டராக சம்திங் தான் ஓடி இருக்குது. அது பார்த்திங்கன்னா மறுபடியும் கட் ஆகிடுச்சு. ஆனால் வண்டி ஓட்டும் போது செம்ம இரிட்டேஷனுங்க, வண்டி லேசாக சாஞ்சா கூட சேஃப்டி கிடையாது. அதனால் இதையும் நான் மாற்ற போகிறோம், அவ்வளோதான் கைஸ். இது இருக்கிற வேலைகளை மாற்ற போகிறோம். நம்ம டாமினாரில் வந்து பார்த்திங்கன்னா டயரெல்லாம் மொட்டைக்கடை ஆயிடுச்சு. நம்ம இந்த சர்வீஸை முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம டயர்ஸ் சேஞ்ச் பண்ணி ஆகணும். பின்னாடி வந்து 4,500
ஃப்ரண்ட் சைடில் வந்து 3500 சம்திங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ரெண்டையும் மாற்றிட்டு நம்ம டூரிங் அக்சசரிஸ் என்ன எவ்வளோ வருது அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த ஃப்ரண்டில் வர டூரிங் அக்சசரிஸ் அண்ட் பேக்கில் வந்து இந்த பேனியர்ஸ் ஹோல்ட் பண்ணுறக்காக இல்லை வந்து நம்ம ட்ராவல் பேக் வைக்கிறக்காக வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு செட்டப் வரும், அது எவ்வளோ வருதுன்னு கேட்டு நம்ம வண்டிக்கு மாட்டுவோம். ஏன்னு கேட்டால் அந்த சேஞ்ச் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஃபால்ட்டாக வந்து இப்போ வர வண்டிகளில் புதுசாக வர வண்டிக்கு வந்து விண்டு ஷீல்டு ஒன்று டிரான்ஸ்பரண்ட் விண்டு ஷீல்டு கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து நம்ம வண்டிக்கு மாட்ட முடியுமா என்னங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ வாங்க, நீ மிச்ச விஷயங்களை வந்துட்டு நான் உங்களுக்கு வண்டி டிரைவ் பண்ணும்போது கன்வியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம கிளம்பலாம் சர்வீஸ் சென்டருக்கு. நான் அப்படியே உங்களுக்கு போக போக நான் கன்வியூ பண்ணுறேன். அண்ட் கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டியில் இன்னொரு பிரச்சனை கூட இருக்குது கைஸ், அதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட கிளச் இருக்குது பார்த்தீங்களா, கிளச்சு கேபிள் வந்துட்டு வீக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ப்ளே வந்து அதிகமாகிடுச்சு, ஃப்ரீ ப்ளே அதிகமாகிடுச்சு. உள்ளே இருக்கிற அந்த கம்பி வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன வண்டியில் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பழைய வண்டியில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு அந்த SSL நல்ல ஸ்ட்ராங்கான கம்பி கொடுத்துருப்பாங்க, ஒரு 5-6 கம்பியை போட்டு முறுக்கின மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 5-6 கம்பி முறுக்கிற மாதிரி கொடுத்தது வந்து ஏதோ ஒரு கம்பி கட் ஆகிருச்சா என்னென்னு தெரியல, ஏதோ ஒரு இடத்துல ஓவர்லோடாகி கட் ஆகிருச்சா என்னென்னு தெரியல. நம்மளுக்கு வந்துட்டு அந்த லேசர் ஸ்ட்ரக் ஆகிட்டே இருந்துச்சு உள்ள. நம்ம வந்து கிளச்சை பிடிச்சோம் அப்படின்னா ரைட் சைடில் ஹேண்டில் திருப்பி கிளச்சை பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரிலீஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகாது, கிளச்சு அப்படியே கொஞ்சம் லேக்காக ரிலீஸ் ஆகும். அண்ட் இன்னொன்று கேட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் திரும்பும்போது நார்மலாக இருக்கும் கைஸ், ரைட் சைடு திரும்பும்போது லேக்காக இருக்கும், லெஃப்ட் சைடு திரும்பும்போது நார்மலாக இருக்கும். அதனால் இந்த கிளச்சு பிரச்சனை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். மேக்ஸிமம் எனக்கு கிளச்சிலேயே பிரச்சனை வந்ததே கிடையாது, நான் ரொம்ப ரஃபாவில் கிளச்சு யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தாக கேர்ஃபுல்லாக நம்ம பொருளை எந்த அளவுக்கு சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்த்து செய்கிற ஆள். ஆனால் எனக்கே வந்துட்டு அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து சுத்தமாக ஐடியா இல்லை. மேக்ஸிமம் யாருக்கிட்டையும் வண்டி நான் கொடுக்க மாட்டேன், வேறு ஆளுகிட்ட கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி நீங்கள் ஓட்டுங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம பொருள் மேலே வந்துட்டு நாம் தான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். மேக்ஸிமம் நல்லா ட்ரைவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இருந்தாலும் கிளச்சில் வந்துட்டு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள், வண்டி வந்து ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் டைம் வந்து கிளச்சு அது வந்து அதில் ஒர்க் ஆகும். நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப எப்போ பார்த்தாலும் வந்து யூஸ் பண்ணுற ஒரு பொருள் கிளச்சு, அதனால் வந்துட்டு அதில் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அது வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஒரு டோட்டலாக வந்துட்டு ஒரு பிரேக் டவுன் கொடுக்கல அப்படின்னாலும் அந்த பிரேக் டவுன் ஆன கிளச்சு அந்த மாதிரி டேமேஜ் ஆன கிளச்சை வச்சு நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கியர் பாக்ஸில் வந்துட்டு ஒரு இந்த கியர் சேஞ்சிங் பேட்டர்ன் அந்த ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது, ஒரு மாதிரி நீங்கள் அப்நார்மலாகவே ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா அது கியர் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக வந்து டக்கு டக்குன்னு விழுகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் அதையெல்லாம் பார்த்துக்குங்க, கிளச்சை வந்து முதல்ல கண்டிப்பாக பார்த்துங்க, ரெண்டாவது இன்ஜின் ஆயில் கூலண்ட்டு எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கணும். நான் மேக்ஸிமம் தினமும் வந்து வண்டியை காலையில் இருக்கும்போது நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். முதல்ல வந்து பஜாஜ் பல்சர் 150 வச்சிருந்த 2004 மாடல், இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பட்ஜெட்டில் சரி வாங்கி ஓட்டிக்கலாம், ஏதாவது டூரிங் போகிறதுக்கு வந்து நம்ம மணியை வந்து டூரிங்க்கு செலவு பண்ணலாம், பைக் வந்து ஒரு பெட்டர் பைக் வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஆனால் பார்த்தா நம்மளுக்கு பெட்டர் பைக்கு தான் வந்து டூரிங்கை பொறுத்த வரைக்கும் கை கொடுக்கும். அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு கிளச்சு தான் ஒரே டவுட்டாக இருக்குது, ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகுது எனக்கு, எங்கடா கட் ஆயிருமோ எங்கால வந்து பாதிலேயே வண்டி நின்றுமோ அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளச்சிங்கில் இருக்க அந்த ஹார்னஸ் வந்து நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கைஸ், நல்லா கிளச் வந்து பார்த்தீங்களா கீர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, கீரே சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணினது கிடையாது, இந்த மாதிரி கிளச்சில் வந்து பிரச்சனை வந்து ஃபீல் பண்ணினது கிடையாது.
இதான் ஃபஸ்ட் டைம் வந்து கிளச்சில் இருந்த பிரச்சனை வந்து நான் என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறது. நம்ம வண்டியில் கிளச்சில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, நம்ம டிரைவிங் மெக்கானிக்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு ரெடி பண்ணிடுங்க. அது வந்து நீங்கள் ரிஸ்க்கே எடுக்க வேண்டாம். ஏன்னா அதில் எதாவது வந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா மொத்தமாக நம்மளுடைய டிராவலே வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கோயம்புத்தூர் போனால் 1000 தடவை கிளச் யூஸ் பண்ணணும். அது ஒன்று தான் எனக்கு யோசனை. ஏதாவது கட் ஆகிடுச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் ஐயோ முதல்லையே வந்து அதை ரெடி பண்ணாமல் போயிட்டுமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறதே கிடையாது. முன்னாடி இருக்கிற பைக்லையெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளச் கேபிள் பிரச்சனை வந்து பாதியில் நின்னதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாமினார் குரூப்பில் வந்து டிஓசி டாமினார் ஓனர்ஸ் கிளப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாமினார் பைக் வச்சுருக்கங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் வந்து அவங்களோட இஷ்யூஸு அவங்க வந்து அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணாங்க அதை பற்றியாவது சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னது என்னென்னு கேட்டால் எனக்கு 10,000 கிலோமீட்டர்லேயே கிளச்சு முடிஞ்சிருச்சு, எனக்கு 12,000 கிலோமீட்டர்லேயே கிளச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களோட டிரைவிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரோட டிரைவிங் ஸ்டைலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி டிரைவிங் ஸ்டைல் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்க ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அந்த பார்ட்ஸோட லைஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பல்லட ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-42 கிலோமீட்டர் வரும் சுங்கம். அங்கே தான் வந்து ஆதித்ய பஜாஜ் இருக்குது, அங்கே தான் நான் வண்டி எடுத்தேன். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும், எந்த விதமான வேலையெல்லாம் வச்சுருக்கணும். ஏன்னா வந்து நம்மளை வந்து கேரி பண்ணிட்டு போகிற ஒரு உயிர் நான் எப்பவுமே வந்துட்டு வண்டி வந்துட்டு சும்மா சாதாரணமாக வெறும் வண்டி அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதை நம்மளுடைய சோலை கேரி பண்ணிட்டு போகிற ஒரு உயிர் தான் அதுவும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ரொம்ப நம்மளுக்கு அது என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாமே செஞ்சு ஒரு பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா ப்ரொஃபஷனலாக வந்து மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறோம், நம்ம வந்து நம்ம பைக் கூட தான் இருக்கோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நம்ம ஒரு வேறு ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கோம், அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. வண்டியோட மேக்ஸிமம் அதோடைய பர்ஃபார்மன்ஸு அதோடைய சேஃப்டியில் வந்துட்டு பங்கு வகிக்கிறது வந்து டயர் தான். அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. என்னடா ரைட்டுன்னு அப்படியே லெஃப்ட் வர்றேன். ஓகே மக்களே, கிளச்சு குடைச்சல் கொடுக்குது. அப்படியே கொஞ்சம் பக்கமாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே போயிடலாம், பிரச்சனை இல்லை. பல இடம் சிட்டி விட்டு தாண்டிட்டோம்னா டிராஃபிக் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நார்மலான ஸ்பீட்லேயே நம்ம க்ரூஸ் பண்ணி போயிடலாம். ஏன்னா வந்து ஹை ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னா அடிக்கடி பிரேக் அடிக்க வேண்டியது இருக்கும், கீர் மாற்ற வேண்டியது இருக்கும். ஆனால் நார்மலாக ஒரு ஆவரேஜ் ஸ்பீட்லேயே வந்து க்ரூஸ் பண்ணோம்னா அதெல்லாம் இது பண்ண வேண்டியதில்லை. ஓகே, நம்ம பஸ்ஸுக்காரங்க வந்து ஆனால் அவங்க அப்படியே சர்ன்னு வந்துடுவாங்க உள்ள. எப்படியோ வந்து கிளச்சில் ஒரு கம்பி ரெண்டு கம்பி தொடுத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது உழுகாமல் இருந்தால் பரவாயில்ல, அது கட்டாகாமல் இருந்தால் பரவாயில்ல. எனக்கு இது வரைக்கும் பஜாஜை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் வந்துட்டு ட்ராப் டவுனே ஆனதில்லை கைஸ். அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கேன். எந்த இடத்துல போனாலும் ஏதோ சின்ன பிரச்சனை இருந்ததுனாலும் பெரிய பிரச்சனை வந்தப்போ கூட எனக்கு வண்டி கைவிட்டதில்லை. இன்றைக்கி தங்கக்குட்டி கைவிட்டுறாதம்மா, எங்களால் கட்டாகி போயிடாதம்மா. உன்னை கூட்டிகிட்டு போய் புதுசாக வந்துட்டு டிஸ்க் பேக்கு ஆயில் சர்வை ரிசைவர் அப்புறம் கிளச்சு கேபிள் செயின்ஸ் ப்ராக்கெட் எல்லாம் மாற்றி பண்ணி ஸ்மூத் ஆக்கிடுறேம்மா. அண்ணே தயவு செஞ்சு கிளச்சு கேபிளை மாற்றிடுங்க அண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லணும். உண்மையிலேயே கிளச்சு கேபிள் தான் பிரச்சனைக்குது அப்படின்னு எனக்கும் இன்னும் தெரியல. பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஒரு 80 க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரைவ் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. உண்மையிலேயேங்க வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஒரு நல்ல ரோட்டில் ஒரு 70-80 அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போய் காற்று வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா அந்த சுகமே தனி மக்கள். அதை அடிச்சுக்க முடியாது, அடிச்சுக்க முடியாது, அடிச்சுக்க முடியாது.
ஏன்னா இன்னொரு கைஸ் இன்னைக்கு நடந்த விஷயத்தை நான் கூட சொல்ல மறந்துட்டேன். நேற்று நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் போட்டிருப்பேன். அதாவது நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து புது ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு நான் அவங்க மெட்டீரியல்லாம் ஏற்றிட்டு போனோம், சோஃபா ஃபர்னிச்சர்லாம் ஏற்றி போனோம் வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு நேற்று ஒரு பஞ்ச் ஆஃப் மெட்டீரியல் போச்சு. அந்த மெட்டீரியல்லாம் வந்துட்டு கேரி பண்ணிவிட்டு வண்டி போச்சு. நானும் வந்து சரி ஓகே பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒர்க் ரொம்ப ஹெவியாக போச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, ஃபுல்லாக டயர்டாகி போச்சு. சரி காலையில் நேரத்தில் வந்துடலாம், ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு வேலை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். வந்தோம்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கிட்டு நம்ம காலையில் கிளம்பி வண்டி சர்வீஸ் கொண்டு வந்தாலும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்றுமே நடக்கவே இல்லை. காலையில் 5 மணிக்கு 5:30 மணிக்கு தான் வந்தோம். 5:30 மணிக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு சரி படுத்துட்டு ஒரு 1 மணி நேரம் படுத்துட்டு கொஞ்சம் ஏரியில் கிளம்பி 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க சர்வீஸ் சென்டரு. நாம் 10 மணிக்கு முன்னாடி 9 மணிக்கு போயிடலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் எங்கே நாம் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்குது, ஒன்றுமே நடக்கிறதில்ல. எந்திரிச்சதே வந்துட்டு 9:55 எந்திரிச்சிட்டு டக்கு டக்குன்னு கிளம்பி ஒரு 2 மணி நேரத்தில் கிளம்பியாச்சு. மாதிரி பார்த்திங்கன்னா 12 ஆயிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடியே கிளம்பலான்னு பார்த்தேன். ஆனால் இதுக்கான நம்ம மோட்டோ வாங்கிக்கான செட்டப்பெல்லாம் நம்மளுது இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கல் பார்த்தீங்களா. என்ன ஏட்டா நம்மளால அதையெல்லாம் சேஃப்டாக வந்து மவுண்ட் பண்ணி எல்லாமே பண்ணணும். அதனால் அதையெல்லாம் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு வந்து லேட்டாகி போச்சு. அதனால் நம்ம இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோவும் பண்ணி ஆகணும். அண்ட் ரெண்டாவது நான் ஒர்க்குக்கும் போயாகணும். அதனால் வந்துட்டு அப்படியே வெறி கொண்ட வேங்கையாக நான் சீரிப்பாய்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து மக்கள் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 53 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க மக்களை. ஒரு 5-6 வீடியோஸ் போட்டேன், 53 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து இன்னும் பார்க்குற மக்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. ஏதாவது குறை இருந்து சொன்னீங்க அப்படின்னா அதை நான் சரி பண்ணிக்குவேன். இந்த மாதிரி வந்துட்டு இது இப்படி இருக்குப்பா, இது வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ண, இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி பண்ணிக்குவேன் நான். ஓகே சைடு எடுத்து நான் திக்கு பின்னாடி போயிடும் காலேஜ் வருது. அதனால் உங்களுடைய கருத்துக்கள், நம்மளுடைய வீடியோஸை பற்றின உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா அதை நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பேன். ஆக்சுவலாக வந்து நான் கோப்ரோ வாங்கியே ஆகணும். பட் இந்த தீபாவளிக்கு ஏதாவது ஆஃபர் போடுவாங்க வாங்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கு தான் ஆஃபரில் பொருள் வாங்குறதுக்கு பிடிக்காது? எப்படி வந்து 2-3000 ரூபா கம்மியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் நமக்கு. ஓகே அப்படியே ஜாலியாக க்ரூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் விண்டு நாய்ஸ் வந்தது அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது க்ரூஸ் பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா தான் ஒரு மணிக்காவது போனோம்னா தான் வண்டியை சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க சீக்கிரமாக. என்ன நம்ம ஹீட் ஸ்கொயர் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு மேக்ஸிமம் வேலையெல்லாம் முடிஞ்சுது. எல்லாம் முன்னாடி இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணிட்டாங்க. உள்ள நம்ம கொண்டு போன பரிந்துரைட்டை எல்லாத்தையுமே போட்டாச்சு. கேனக்கு ஏறி ஏறி வந்துட்டே இருக்கிறாங்க. என்ன ஆத்திரமாக இருந்தது எதாக இருந்தாலும் டாக்ஸிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அவசரம் இருக்கும். அவசரம் இருக்கிறவங்க தான் வந்து டாக்ஸி எடுத்துகிட்டு போவாங்க. இவனால் சொந்த கார் எடுத்துகிட்டோ இல்லை வந்துட்டு அவங்க பைக் எடுத்துகிட்டோ போக மாட்டாங்களா? அவங்களையும் நம்ம குத்து சொல்ல முடியாது. ஆனால் டக்குன்னு ஏறி வரும்போது கொஞ்சம் சங்கடமாகவும் கொஞ்சம் கோபமாகவும் இருக்கத்தான் செய்யும். அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். ஏகப்பட்ட வேறெல்லாம் பார்த்துருக்கேன். வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு லெஃப்ட்டு குறுக்கு இருக்கானாலும் வந்தாங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க. என்னடா இது நம்மளை போட்டு இப்படி வாதிக்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. லோக்கல் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை வெளியே வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு இடத்த பார்க்க போகிறக்கு டூரு போகிறக்காக இருக்கட்டும், பைக்கில் ட்ராவல் பண்ணிவிட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம். அது வந்து இல்லைன்னா யாருனாலையும் சொல்ல முடியாது. நான் வந்து க்ளவுஸு கூட போடல, பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளவுஸ் போடல, ரைடிங் ஜாக்கெட் போடல, ஷூஸ் போடல, ஹெல்மெட் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அது மட்டும் தான் வாங்கியிருக்கோம். இனிமேல் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். எல்லாம் ஒன்று ஒன்றா தான் காசு வாங்க முடியும். நாம் தான் இப்போ பிகினர் யூடியூபராக போச்சே. நாம் வந்து இன்னால் யூடியூப் பண்ணி யூடியூப்பில் ஏர்னிங்ஸ் ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வாங்கியிருப்போம். ஆனால் வந்து வி ஆர் பிகினர் அப்படிங்கிறதுனால இன்னும் அதெல்லாம் எதுவும் பண்ணலை. கூடி சீக்கிரம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ண. ஓகே இதை ரோடு அகலப்படுத்திட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். மணல் மூட்டை எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. பேக்கரியில் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம். பேக்கரி பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு போல். எங்கே பார்த்தாலும் பேக்கரி போடுறாங்க. எப்படியும் வந்து நம்ம மக்கள் எல்லா பேக்கரியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம், அங்கே எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம்.
மாதிரி லெஃப்ட்டில் வந்து போகிறது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நாட்டு ரோட்டில் ஏறி சர்வு பொருள் போயிட்டுருக்கணும். நம்ம லாரிக்காரன் வந்து ரைட்டில் யாராவது ஏறி வந்தாங்கன்னா டக்குனு லெஃப்ட் வந்துடுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு லெஃப்டில் போகிறது வந்து கொஞ்சம் ஆபத்தான விஷயம் தான். இது கொரோனா டைமில் வந்துட்டு திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் வர்றவங்களை செக் பண்ணுறதுக்காக போட்ட செக் போஸ்ட்டு. தண்ணி எடுத்து இப்போ பார்த்தீங்களா, கிளச்சை வந்து மெதுவாக ரிலீஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு டவுட் இருக்குது. என்னடா அது கிளச்சை ரிலீஸ் பண்ணால் கட்டாயிரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம செல்லக்குட்டி நம்மளை வந்து பத்திரமா கொண்டு போய் விட்டுருவா, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. போயிடுவேன் நான், ஆனால் எல்லா இடத்தையும் அடித்து பிடிச்சி போகிறதெல்லாம் நடக்காது. ஓகே, ரெக்கார்டு பண்ணிட்டு போகிறதுலையும் நிறைய சேஃப்டி இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது அப்நார்மலாக வந்து வந்தாங்க பிடிச்சாங்க நம்மளுக்கு மோதினாங்க அப்படின்னா யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்டிங் வச்சு கண்டுபிடிச்சி விடலாம். ஓ, இந்த திண்ணையெல்லாம் கட்டிட்டாங்களா? முதல்ல வந்து தட்டி வச்சு மறைச்சிருந்தாங்க, இப்போ திண்ணையெல்லாம் கட்டிட்டாங்க. மக்களே, இந்த வேலையெல்லாம் ஈஸியாக முடிச்சிடுறாங்க. க்ரீன் பியூட்டி டாமடா வந்து சர்வீஸ் சென்டர்லேயே விட்டு வந்துட்டோம். அவங்க வந்து நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் முடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் வந்து காலையில் 9 மணிக்கு கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருப்போம். ஆனால் வந்து நீங்கள் 1 மணிக்கு மேலே பண்ணிட்டீங்க, அதனால் வந்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிறது லேட் ஆகும். அதனால் நீங்கள் சண்டே வந்து லீவு, மண்டே வந்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அன்றைக்கே வந்து வண்டி சர்வீஸ் விட்டு டெலிவரி எடுக்க முடியல. அதை வந்து டெலிவரி எடுக்கிறதுக்கு நான் மண்டே போக போகிறோம்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை செய்ய கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி பம்பர் வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு அந்த கட்டாயிருச்சு பார்த்தீங்களா வைப்ரேஷனில் அதை வந்து ரெடி பண்ண போகிறாங்க. அண்ட் ரெண்டாவது கிளச்சு கேபிள் மாற்ற போகிறாங்க. நம்ம வந்து புலம்பிக்கிட்டே ஓட்டிட்டு போனோம் பார்த்தீங்களா, அந்த கிளச்சு கேபிள் மாற்ற போகிறாங்க. அண்ட் ரெண்டாவது செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்ற சொல்லியாச்சு கைஸ். செயின்ஸ் ப்ராக்கெட் வந்துட்டு நான் பார்க்க சொன்னேன், நீங்கள் வந்து செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றுறது டைம் ஆகும்னு சொல்கிறீங்க, அது வேணால் மாற்ற வேண்டாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுங்க. நான் வந்து ரெண்டாவது வந்து ஆயில் சர்வீஸ் வந்துருச்சு இன்னொரு 1500 கிலோமீட்டரில், அப்போ நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அவர் பார்த்துட்டு செயின்ஸ் ப்ராக்கெட் வீக்க தாங்க இருக்குது, நீங்கள் மாற்றிக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு கைஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பேக்கரியில் இருக்கேன், கூட வந்து மிஸ்டர் ஷாம் சுந்தர். என்னென்னு கேட்டால் நான் வண்டியை வந்து சர்வீஸ் விட்டுட்டு வந்ததுனால என்னோடய வீட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போகணும், அதனால் வந்துட்டு பையா வாடா என்னை கொண்டு ட்ராப் பண்ணுற அப்படின்னு டக்குன்னு கிளம்பி பண்ணிட்டான். வீட்டுக்கு போயிட்டு என்ன நடந்துச்சு என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து நான் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு வந்து இறங்கி வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம் வித் ஷாம் சுந்தர் மூவிங் டுவர்ட்ஸ் த ஹோம். என்ன வண்டி பார்த்தீங்களா, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போக மாட்டேங்கிறது தம்பி. இதையெல்லாம் போட்டது எங்கேயாவது எதைய இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது இதையும் கணக்கு, அப்புறம் எதுக்கு எடுக்கிறேன் அதைய இது வேண்டாம். ஏன் எக்ஸல் வச்சு அவனை போடுறதுக்கு எக்ஸல் பிளாக் அடி பொல்லி 40 20 இது இதுவா இது 15 இது அந்த ஃப்ரெண்ட்